Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கேசர் மலாய் குல்ஃபி. அதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 லிட்டர் ஃபுல் கிரீம் மில்க், 1/2 கப் ஃப்ரெஷ் கிரீம், 1/2 கப் சுகர், 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 பிஞ்ச் ஜாதிக்காய் பொடி, குங்குமப்பூ, பாதாம், பிஸ்தா. இப்போ கேசர் மலாய் குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 1/2 லிட்டர் ஃபுல் கிரீம் மில்க் ஆட் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பால் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு சின்ன கப்பில் கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் சூடான பால் விட்டுக்கலாம். விட்டு இதை அப்படியே வச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு அந்த குங்குமப்பூவோட கலர்ஃபுல்லாக இறங்கும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பால் பாதியாக கொதிக்கிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இந்த பால் கொஞ்சம் திக்காகி பாதியாக குறைஞ்சதுக்கப்புறமா வேறு என்னெல்லாம் சேர்க்கணும்னு பார்ப்போம். இப்போ பால் நல்லா பாதியாக குறைஞ்சி கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக நம்ம பாலை இன்னும் கொஞ்சம் திக்காக்கிட்டு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் பாலில் மிக்ஸ் பண்ணி அதை ஆட் பண்ணி கூட நம்ம பாலை திக்காக்கிக்கலாம். நான் கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணாமல் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக வரத்துக்காக நம்ம ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளோர் கூட ஆட் பண்ணிக்கலாம் திக்கனிங் ஏஜென்ட்டாக. ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நான் ரா சுகர் ஆட் பண்ணுறேன். ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குங்குமப்பூ போட்டு வச்சுருந்த பாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து திக்காய் வரட்டும். நம்ம சுகருக்கு பதிலாக கண்டன்ஸ் மில்க் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதித்து திக்காய் வரட்டும். வந்ததுக்கப்புறமா இதில் நட்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ க்ரீம் சுகர்லாம் போட்டு நல்லா பால் கொதிச்சு நல்லா க்ரீமியாக வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 பிஞ்ச் ஜாதிக்காய் பொடி, 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, சாப் பண்ணி வச்சுருக்கிற பாதாம். நீங்கள் நட்ஸை சாப் பண்ணாமல் எல்லாத்தையும் பொடி பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ பால் நல்லா திக்காக க்ரீமியாக இருக்குது. இது ஆறித்துனா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகும். இது கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம குல்ஃபி மோல்டில் விட்டுக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இது ஆறினதுக்கப்புறமா பார்ப்போம். இப்போ நம்ம பண்ணி வச்சது நல்லா ஆறியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது, நல்லா திக்காக இருக்குது. இப்போ இதை குல்ஃபி மோல்டில் ஃபில் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட எந்த குல்ஃபி மோல்டு இருக்கோ அதில் ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது டம்ளர்லேயோ சின்ன கப்லேயோ கூட விட்டு ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். மோல்டை ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூடியை வச்சு மூடிடலாம். ஃபில் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மூடி வச்சு மூடிடலாம். இப்போ எல்லாத்தையும் குல்ஃபி மோல்டில் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். 8-12 hours வரைக்கும் ஃப்ரீசரில் இருக்கட்டும். இல்லைனா ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம குல்ஃபி எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம குல்ஃபியை ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. இதை அன்மோல்ட் பண்ணிடலாம்.
நம்மளோட கேசர் மலாய் குல்ஃபி ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. மறக்காமல் ரம்யாஸ் டேஸ்டி ட்ரீட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.